ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். யாம் ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி விஷயம், ஹாப்பி நியூ இயர். அண்டு இந்த இயர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாம் அமையுங்கிறது வந்து நான் வேண்டிக்கிறேன். எனக்குமே பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டும் அப்படின்ட்டு வில் டெஃபினெட்லி ஐ வில் ப்ரே. இன்றைக்கி என்னோடய தளபதி அவரோட வீடியோவிலேருந்து தான் வந்து இந்த இயரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீடியோ இன் 2023, ஓகேவா? ஜான்1. ஸோ அப்போ வந்து என்னோடய தளபதியோட வீடியோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் என்னோடய பெரிய ஒரு இதாக இருந்தது. ஃபைனலாக அது வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு, ஓகேவா? அண்டு இன்றைக்கி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறீங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் அவங்கள வந்து மீட் பண்ண வந்துட்டேன், ஓகேவா? ஸோ ஆடியோ லான்ச் இன்றைக்கி வந்து சன் டிவியில் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு 4 hours உட்காந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து என்ன விஷயம்லாம் நம்ம கேட்போம் அதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். பட் அது தாண்டி ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? 2 songs அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துருச்சு, எப்போனா 24 அப்போ வந்துருச்சு. பட் நான் இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுங்கிறனால இன்றைக்கி தானே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் இன்றைக்குங்கிறனால நான் வந்து இன்றைக்கி வந்து சாங் பார்த்திங்கன்னா வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஜிம்மிக்கு போகணுன்னு ஒரு சாங்கு, நல்லா ஒரு லவ் சாங்கு, நம்ம அனிருத் அவர்கள் பாடியிருக்காரு. செகண்ட் வந்து வாத்தலைவா வாத்தலைவான்னு ஒரு சாங்கு, நம்ம சங்கர் மகாதேவ் சார் பாடியிருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். இந்த 2 songs பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க, ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா பிசி இருக்குது, அதை தான் சாங் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஏன் இன்னொரு விஷயம், ஸோ அதில் வந்து லிரிக் வீடியோ கிடையாது, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா 2 parts வந்து வச்சு இது பண்ணியிருக்காங்க. டெய்லியும் கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ 2 parts நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதில் பேச போகிறோம். ஏன் ஸோ இப்போ சாங் ரியாக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து மெலடியிலேருந்து அப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான சாங்கோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Let's start. 3, 2, 1. ஸோ இங்கே பாருங்கள், நான் உள்ளே வந்த நேரம் எடுத்துன்னு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாட்டு அந்த ஜிம்மிக்கு போனதே இருக்குது, வேறு மாதிரி இல்லை. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளோட ஜிம்மிக்கு போன சாங் இங்கே இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. செம்மையாக இருக்கல அந்த ஃபோட்டோ நாங்கள் போடுறோம் பாருங்கள். என் கீழே ஆடியோன்னு வந்து போட்டுட்டாங்க இல்லையா? ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம ப்ளேங்கிறது பண்ண போகிறோம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இங்கே கிட்டார் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் இருக்குது, கீழே 2 speakers வச்சு பண்ணியிருக்காங்க. பாருங்களேன் இப்போ வரும் பாருங்கள், ஜிம்முக்கு போன, அப்புறம் ஸோ சிங்கர்ஸ், மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போட்டாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹோல் சாங்குமே பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3:48 அவ்வளோதான், ஓகேவா? ஸோ 3:48 தான். ஸோ பாங்க இப்போ நம்ம இதை வந்து கேட்க போகிறோம். சூப்பராக இருக்குது, பேஸு செம்மையாக இருக்குது. பேஸ் சத்தியமாக சூப்பராக இருக்குது. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு ரிதம் மாதிரி பார்த்திங்கன்னா வந்தது. ஸோ அந்த பீட்டு செம்மையாக இருந்தது. ஜஸ்ட்டு நான் அதை போடுறேன், ஜஸ்ட் அது கேளுங்க, சூப்பராக இருந்தது. அது நான் அடிக்கடி கேட்கல, எனக்கு அந்த ஃபஸ்ட் இது மட்டும் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அதை சொன்னேன். அது பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து முக்கியமான விஷயம் வந்து பேசணும் வந்து அனிருத்து தான். ஸோ அனிருத் வாய்ஸ் இட்ஸ் வேறு லெவலாக இருக்குது. அதை என்ன சொல்கிறது, அனிருத்துக்குன்னு ஒரு வாய்ஸ், அது ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா? எமோஷ்னலாக பாடினாலும் செம்மையாக இருக்கும். அண்டு லவ் ஃபீலில் பாடினா அதை விட சூப்பராக இருக்கும். அண்டு செம்மையாக பார்த்திங்கன்னா பாடியிருக்காரு. அண்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அனிருத்தும் ஜோனிதா காந்தி சேரையில் அது ஒரு சூப்பரான ஒரு, அவங்க 2 பேர்த்துக்கு அந்த இது டியூஎட் பாடுறதுக்கு செட் ஆகுது.
யாம் தளபதி வந்து என்ன சொல்கிறது, விவேக் அவர் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா ரசித்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதியிருக்காரு. அந்த ஒரு லைன் பிடிச்சது, எக்கச்சக்க அழகனு நீ தானே அப்படின்னு ஒரு லைன் வருது. பட் நல்லா இருக்குது, ஓகே சூப்பராக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. தமன் வந்து இதில் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. யா பார்க்கலாம். அப்பா சாமி, ஜிமிக்கி பொண்ணு என்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்க, செம்மையாக இருக்குதுங்க பாட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது என்னன்னு தெரில, அனிருத்தும் ஜோனிதா காந்தியும் பாடலாம் செம்மையாக இருக்குது. எப்பா தமனு எங்கப்பா இத்தனை நாள் அந்த மூணு சாங்கிலையும், நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு சாங்கிலையும் பேஸை கொஞ்சம் விட்டுட்டாப்பா, இதில் நீங்கள் கொஞ்சம் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். யா செம்மையாக இருக்குதுங்க. லிரிக்ஸ் வந்து எனக்கு விவேக் தெரிஞ்சு ஒருவேளை லவ் சாங்னால் வந்து ரஞ்சித்துமே தாண்டி ஏதாச்சும் பண்ணிடுவாரான்னு நினச்சேன், பண்ணிட்டார். ஓரளவுக்கு இது இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ண முடியலன்னு இது ஓரளவுக்கு இருக்குது. அண்டு லிரிக்ஸ் சூப்பராக எழுதியிருக்காரு தமன் வந்து. எனக்கு அந்த பீட்டு தான் எல்லா பக்கமே அந்த வரும் டேன் 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 ட டேன் ட டேன் டேன், அது ஒரு சூப்பராக இருக்குது. அது ஒரு மாதிரி, அது அப்படியே அந்த ஃப்ளூட்லேயே அது ஒரு மாதிரி போய் சூப்பராக இருந்தது. அண்டு சரி ஓகே நல்லா இருந்தது, ஒரு மெலடியாக சூப்பராக இருந்தது. நம்ம நெக்ஸ்ட்டு சாங்கு பார்த்திங்கன்னா வந்து போயிடலாமா, வாங்க. யா ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம முன்னாடி தான் பார்த்திங்கன்னா வாத்தலைவா சாங் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. யா இது பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள், இது ஃபோட்டோ பாருங்கள், நான் சத்தியமாக அங்கே போடுறேன், நீங்கள் பாருங்கள் செமையாக இருக்குது. தளபதி பாருங்கள் பைக்கில் லடாக் ஃப்ளாகெல்லாம் பார்த்து போட்டிருக்காங்க. பின்னாடி சத்தியமாக என்னென்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச என்ன இடங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், என்ன இடம் வேணாலும் கூட இருக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணலாமா? சீக்கிரம் 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 வந்துருப்பா, வந்துரு வந்துரு. அவ்வளோதாங்க, இது மறுபடியும் ஒரு ஆடு. நான் கடைசியில் எவ்வளோ வியூஸ் போச்சுங்கிறதுலாம் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா தெரியும், யா அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து வச்சு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து ஒரு 4:04:30 செமையாக இருக்குல்ல. அண்ட் இதுவும் அதே மாதிரி சூப்பராக இருக்க போகுது. 4 minutesங்கானா அது வந்து 3 minutes, இது வந்து 4 minutes. சா சிங்கர்ஸ் பற்றி நான் இப்போ சொல்லிட்டுமா, அவங்களுக்கு இப்போ அப்புறமே நான் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன். சிங்கர்ஸ் பாருங்கள், சங்கர் மகாதேவ் அண்டு கீழே கார்த்திக் தமன் எஸ் அது ஒரு சிங்கர் அவர் வந்து, ஓகே அவரும் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில. தீபக் பூல், அப்புறம் இன்னொரு அரவிந்த் ஸ்ரீனிவாசன், மியூசிக் தமனஸ், லிரிக்ஸ் விவேக். ஒரு வேளை அவரும் கூட பாடியிருக்கலாம். யா ஸோ இன்றைக்கி ஆடியிலன்ஸ் பார்த்தா தான் எனக்கே தெரியும், பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன், வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேடி வந்து பாடுறாங்க, நல்லா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி இது இன்ட்ரோ சாங் கூட இருக்கலாம், ஏன்னா வாத்தலைவான் வேறு இருக்குது. யா மேபி இருக்கலாம். ஸோ நான் அதை பற்றி பேசலாம். சரி இப்போ பாட்டு ஃபுல்லாக சார் கேட்கலாமா? ட்ரம் பீட்டு, ரியல் ட்ரம் பீட் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல், சூப்பராக இருக்குது. வாத்தலைவான் 2 minutes கிட்ட வரையில, செகண்ட் அந்த 2 நிமிஷம் வரையில, அது ஒரு ஒரு சூப்பராக ஒன்று கொண்டு போகிறாங்க. இது நான் இந்த லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், ஓகேவா? அதாவது வாத்தலைவா வாத்தலைவான வரதை நான் ஒரு அதுக்கு ஒரு இது இருக்குது, நான் வந்து லாஸ்ட்டில் நான் ஒன்று வந்து சொல்கிறேன், ஃபுல்ஸாக கேட்டு முடிச்சிடலாம். பாசம் ஸோ நான் இந்த ஒரு லைன் வந்து ரொம்ப ரியலி இட் வாஸ் டச்சடு. ஸோ அது வந்து நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு வந்து ஒரு 3 minutes கிட்ட 3:12 வரையில அது ஒரு சூப்பராக இருந்தது. அது வந்து நமக்கு எல்லாம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம், அது நல்லா இருக்குது அந்த லைன்ஸு. பாட்டு பார்த்திங்கன்னா வந்து கேட்டுட்டேன், இட் வாஸ் ரியலி என்ன சொல்கிறது, டச்சுடுன்னு சொல்லலாம். என்னென்னா எனக்கு வந்து தளபதி கிட்டேருந்து ஒன்று ஒன்று பிடிச்ச விஷயம் அதுதான், அவர் நினச்சிருந்தா அவர் கண்டிப்பாக அவர்கிட்ட லிரிக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இருங்க நான் பேசுகிறேன். சாங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டிருப்போம். ஏன் நீங்கள் நான் ஆஃபீஷியலாக லிங்க் பார்த்தீங்கன்னா 2 songs லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த நேற்று அப்புறம் இந்த போன மந்த்லேருந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ ஜான் 1, 2023 நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து போடுறது ஒன்லி வந்து தளபதியோடது மட்டும்தான் இருக்கணும், அது மட்டும்தான் அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இதாக இருந்தேன். நான் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ரியாக்ஷன் பண்ணாமலே இருந்தேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. யா ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
இன்னொன்று நான் பாதியில் ஒன்று நிறுத்திட்டு போனல அதை நான் முழுசாக பேசிடுறேன். யா என்னென்னா தளபதி வந்து அவர் படத்தில் நீங்கள் எல்லா படத்துலேயும் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பாட்டு என்னதான் இருந்தாலும் அவர் நினச்சாருனா வந்து அவர் மட்டுமே வந்து ரசித்து எழுத சொல்லிடலாம். ஸோ லிரிசிஸ்டம் ஓகேவா. பட் ஆனால் அவர் வந்து அப்படி பண்ணாமல் என் ரசிகர்களுக்கும் அது வந்து ரிலேட்டபுளாக இருக்கணும், ரிலேட் பண்ணிக்கணும், அண்டு அது போக எனக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கணும்னு வந்து அவர் பார்ப்பார். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து அதனால தான் நம்மளை வந்து அவருக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்குதா என்னென்னு வந்து தெரில. பட் பிடிக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்குது. பட் இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்டாருக்கு இதுதான் ஒரு பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சனாலிட்டிஸ் வந்து இதுதான் நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆடியோ லான்ச்சில் இன்னும் நிறைய நடக்கும் பாருங்கள். அது எனக்கு தெரிஞ்சது பட் நான் அது வந்து பார்க்க போகிறேன் ஓகேவா. எனக்கு ரியலி வெயிட்டிங்க, சும்மா சும்மா என்னடா ஆடியோ லான்ச்னு பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. அது வந்து ரொம்ப எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஃபேன்ஸுமே அது ஸ்பெஷல் இல்லையா. அங்கே போய் 8000 பேர் பார்த்தவங்களும் திருப்பம் உட்காந்து பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள். ஐயா இவர் வந்து ஒரு சரியான ஒரு மோட்டிவேஷன் கிங்குங்க, மோட்டிவேஷன் கிங் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஃபோட்டோஸ்லாம் எங்கிட்ட நிறைய இருக்குது பட் நான் எதுவுமே வந்து இது பண்ணாமல் வச்சுருந்தேன். யா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னே சொல்லலாம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், அப்படியே ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு நிற்கிறாரு. இன்னும் நிறைய ஃபோட்டோலாம் எங்கிட்ட இருக்குதுங்க, அதெல்லாமே இருக்குது. அண்டு இதுங்க ஒரே நிமிஷம் அதையும் நான் காட்டிடுறேனே, காட்டலைன்னா எனக்கு கொஞ்சம் இதாகிடும். யா ஸோ இது ஒன்று அண்டு இது ஒன்று பார்த்துக்கோங்க. அண்ட் இது ஒன்று இது இது வந்து செமையாக இருந்தது, இது அன்றைக்கே பார்த்திங்கன்னா கிடச்சிது. அண்டு எனக்கு என்னென்னா அதுதான் லிரிக்ஸ் அப்படி தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த வாத்தலைவால். அண்டு எனக்கு தெரிஞ்சு லிரிக்ஸிஸ்ட் அவர் என்னப்பா எழுதுறீங்க, செம்மையாக எழுதுறீங்க, எப்படி இருக்குது தெரியுமா சாங் எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெர்சல் சார், மெர்சல் இருந்தால் எனக்கு என்னென்னு தெரியல. அப்போ இருந்து பார்த்திங்கன்னா வந்து தளபதி படத்துக்கு அவர் தான் பார்த்தீங்கன்னா பாட்டு எழுதிட்டுருக்காரு. யார் ரஞ்சித்துமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஹிட்டான சாங்னே வந்து சொல்லலாம். யாம் அண்ட் அவ்வளோதான், எனக்கு வந்து அது பெரிய ஆசையாக இருந்தது இன்றைக்கி ஜான் ஃபஸ்ட்டு தளபதியோடது வச்சு தான் நான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இதில் இருந்தேன். கண்டிப்பாக அது நடந்துருச்சு, செம ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எனக்கு என்ன புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் நிறையா ஆங்கிள் நான் மாற்றி எடுத்தேன் கேமரா ஆங்கிள், அது ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன புதுசாக இருந்ததுன்னா ஒரே டைமில் ரெண்டு சாங்கை வந்து ரியாக்ஷன் பண்ண, அதுதான் ஒரு ஹைலைட்டு. அண்ட் எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் மறக்காமல் அஃபிஷியல் லிங்க் நான் ரெண்டுமே தரேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். யா வியூஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு நான் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், அதை நான் இப்போவே வந்து சொல்லிட்டுமா. யா ஜிமிக்கி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2.7 மில்லியன் பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஸோ ரிலீஸ் பண்ணி 5 நாள் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி ஸோ வாத்தலைவாக வந்து 1.8 மில்லியன் 4 டேஸ் ஆச்சு. யா ரெண்டுமே பார்த்திங்கன்னா வியூஸ் மட்டும் வாத்தலைவாக வந்து 1.8, ஸோ ஜிமிக்கி பொண்ணு வந்து 2.7. கம்மியாக தான் போயிருக்கு பட்டு ஸ்டில் அது ட்ரெண்டிங்கில் இருந்ததுங்க. அது அன்றைக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ மில்லியன் போயிடுச்சு. பட்டு பாதி பேர்த்துக்கு என்ன தெரியல சாங் விட்டுருக்காங்களா இல்லையான்னு, அதுதான். ஸோ வேறு எதுவும் இல்லை. யா இன்றைக்கி ஆடியோ லான்ச் வந்துருச்சா, ஸோ நடக்க போதாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போதெல்லாம். அதனால் இப்போவே பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெண்டு சாங்கையும் வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ணி போட்டுடலான் தான் ஒரு ஐடியா. யா எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும், இதுக்கு இது கரெக்டாக இருக்கும், இதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் அது ஒரு ஃப்ரேம் பண்ணி நான் பார்ப்பேன். ஸோ ஓகேவா, அவ்வளோதான். அண்டு ரொம்ப ஹாப்பி ரியலி, நான் போய் இனி உட்காந்து ஆடியோ லான்ச் தான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நீங்களும் வந்து உட்காந்து பாருங்கள் ஓகேவா. அந்த அவ்வளோதான். ஸோ நான் இன்றைக்கும் ஐயோ வளராத, அண்ட் நாளைக்கு நான் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், ஸோ நாளைக்கு நான் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். யாம் ஸோ அவ்வளோதான், நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் பாய்.